வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போறோன்ட்டு சொல்றேன். கேழ்வரகு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இந்த கேழ்வரகை நல்லா கழுவிட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. அப்படியே ஒரு காஞ்ச துணியில் காட்டன் துணியில் போட்டு நல்ல ஃபேனுக்கு அடியில் ஈரம் போக காய வச்சுட்டு எடுத்துருக்கேங்க. கல் இருந்தால் அரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கேழ்வரகுங்க. கேழ்வரகு நல்லா எடுத்துக்கோங்க, வறுத்துக்கோங்க. கடுகு வெடிக்கிற மாதிரி கேழ்வரகு வெடிக்கணும். கேழ்வரகு நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இதில் வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள். கேழ்வரகு நல்லா பொரிஞ்சு வறுத்துருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சம்பா கோதுமை 1/2 கிலோ சேர்த்துட்றேங்க. நீங்கள் சம்பா கோதுமைக்கு பதில் ஆர்டினரி கோதுமை கூட சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள், வெடிக்கிற சவுண்டு. அந்த மாதிரி கருகாமல் வறுத்துக்கோங்க. இதை எடுத்துடலாங்க. சிகப்பரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. சிகப்பரிசி வறுப்பட்டுடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். பச்சை பயிறு 1 அழை சேர்த்துருக்கேங்க. பச்சை பயிறு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மேலே அந்த பச்சை கலரில் இருக்க தோல் வந்து கருகிடும். பச்சை பயிறு வறுப்பட்டுச்சுங்க. இந்த பச்சை கலர் தோல் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இந்த வாட்டி நான் இந்த சத்து மாவில் புதுசாக சேர்க்குற ஐட்டம் வந்து மூங்கில் அரிசிங்க. இது 1 அழாக்கு சேர்த்துட்றேன். சும்மில் வச்சு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மூங்கில் அரிசியும் வறுப்பட்டுடுச்சுங்க. அது பொரிஞ்சு வறுபடும். மேலே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். உடச்சக்கல்ல 1/2 அழாக்குங்க. அதை எடுத்துக்கிறேன். உரச்சக்கெல்லாம் லைட்டாக வறுத்தா போதும், சீக்கிரம் வறுப்பட்டுடும். வேர்க்கடலை வறுப்பட்டுடுச்சுங்க. இதை எடுத்துடுறேன். 50 கிராம் வறுத்த வேர்க்கடலைங்க. இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு நம்ம அரைக்கிறதுல சேர்க்கணும். இது லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். வேர்க்கடலை வறுப்பட்டுடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். ஜவ்வரிசி 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கஞ்சி காசை சொல்ல அடி பிடிச்சிக்கோ ரொம்ப. இதே பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி அப்படியே வறுப்பட்டுருக்க சொல்லியே, இதில் 20 பாதாம், 20 முந்திரி, 20 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. ஏலக்காயை தவிர முந்திரி பாதாம்லாம் இத்தோடையே லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 20 20 தான் போடணுன்றது இல்லை. ஏலக்காய் அப்படியே போட்டு அரைச்சிடலாம். இந்த ஜவ்வரிசியோடைய லைட்டாக பருப்பு வறுத்தா போதும். ஜவ்வரிசி பாதாம் முந்திரியெல்லாம் வறுப்பட்டுடுச்சுங்க. இது அதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க வறுத்தது. நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதை மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வர்றவங்க, அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சத்து மாவு பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. வறுத்த சாமானெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு ஜலிச்சு வச்சுருக்கேன். இதை சுத்தமான ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வேணும்போது உங்களுக்கு தேவையான ஸ்பூனில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி கஞ்சி கசி பால் விட்டு வெல்லமோ சர்க்கரையோ கலந்து குடிக்கலாம். இந்த பவுடரில் இந்த சாமானில் நான் வந்து சோளம், மக்காச்சோளம், வெள்ளை சோளம், கம்பெல்லாம் சேர்ப்பாங்க. நான் சேர்க்கலை. ஏன்னா அதெல்லாம் சேர்த்தா குழந்தைங்களுக்கு 8 லேருந்து 9 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சில பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஏன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்ட்டு.
இது வந்து 8-9 மாத குழந்தையிலேருந்து கூட இந்த கஞ்சி காசை நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். அதனால் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.